அலபடை. அலபடை இரண்டு வகைப்படும். உயிரலபடை, ஒற்றலபடை. உயிரலபடை மூன்று வகைப்படும். சொல்லிசை அலபடை, செயலிசை அலபடை, இன்னிசை அலபடை. இதை பற்றி நாம் முன்னர் பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது ஒற்றலபடையை பற்றி பார்ப்போம். ஒற்றலபடை செயலில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்கு சொல்லிலுள்ள மெய்யெழுத்து அளபெடுத்து வருவதற்கு பெயர் ஒற்றலபடை ஆகும். மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும் பொழுது தம்முடைய அரை மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரையாக மிகுந்து ஒலிக்கும். இதற்கு அடையாளமாக அந்த மெய்யெழுத்தே அதன் அருகில் எழுதப்படும். ஒற்றலபடையில் மெய்யெழுத்துக்கள் பத்தும் மற்றும் தனிநிலை என்ற ஆயுதமும் அளபெடுத்து வரும். இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இ இல் இவ் இல் ஆயுதம் இந்த 11 எழுத்துக்களும் அளபெடுக்கும். இதில் எளிதாக நினைவில் கொள்ள வல்லின எழுத்துக்கள் அளபெடுத்து வாரா கசட தபர. மேலும் இடையின எழுத்தான இர் சிறப்பிழகர இல் இந்த இரண்டு எழுத்துக்களும் அளபெடுத்து வராது. மெய்யெழுத்துக்கள் 18, அதில் வல்லின எழுத்து 6, இடையின எழுத்து 2, மொத்தம் 8 எழுத்துக்கள் அளபெடுத்து வராது. மீதமுள்ள 10 எழுத்துக்கள் அளபெடுத்து வரும். இதனுடன் ஆயுதமும் சேர்த்து 11 எழுத்துக்கள் அளபெடுத்து வரும். ஒற்றலபடை குறில் எழுத்தை அடுத்தும் குறி இணையை அடுத்தும் அளபெடுத்து வரும். எடுத்துக்காட்டு எக்கிழங்கிய கையர். இதில் ஏ என்ற குறிலெழுத்துக்கு அடுத்து ஒற்று அளபெடுத்து வந்துள்ளது. இலங்கு வெண்பிறை. ஈ ஒரு குறில், லா ஒரு குறில், இரண்டு குறிலும் இணைவது அதற்கு பெயர் குறிலிணை. இல குறில் இணைந்து அதற்கு அடுத்து மெய்யெழுத்து அளபெடுத்து வந்துள்ளதால் இதை ஒற்றலபடை என்பர். சொல். சொல் என்பது ஒரு எழுத்து தனித்தோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் வருவதற்கு பெயர் சொல் ஆகும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பார்க்கவும். இக்கு டா இம் இந்த் இச் பா. இதை நாம் சொல் என்று கூறுவதில்லை, ஏனெனில் இது பொருள் தருவதில்லை. இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட பாட்டு, இதை நாம் சொல்லாக எடுத்துக்கொள்வோம், ஏனெனில் பாட்டு என்ற சொல் பொருள் தருவதால். இச்சொல் இரு திணைகளையும் உயர்திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூவகை இடங்களிலும் தன்மை முன்னிலை படர்க்கை உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் சொல் பயன்பாட்டில் உள்ளது. மொழி. மொழி மூன்று வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி என்பது பெயரையோ வினையையோ குறிக்கக்கூடியது. அது பகு பதமாகவும் பகா பதமாகவும் வரும். மண். இச்சொல் பகா பதம். செய்தான் இச்சொல் பகு பதம். மண் என்பது பெயரை குறிக்கிறதோ செய்தான் என்பது வினையை குறிக்கிறது. தனித்தனியாக வரும் சொற்களை தனிமொழி என்பர். பதம் என்றால் சொல் என்று பொருள். தொடர்மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அதற்கு தொடர்மொழி என்று பெயர். எடுத்துக்காட்டு சிவா கொடுத்தான். நான் பேசிக்கொண்டே செல்கிறேன். நான் பேசி கொண்டே செல்கிறேன். இது போன்று பொருள் தருகின்ற சொற்கள் தொடர்ந்து வந்து
பொருள் தருமாயின் அதற்கு தொடர்மொழி என்று பெயர். பொதுமொழி பொதுமொழி என்பது இரண்டிற்கும் அடிப்படையாக வருவது. அந்தமான் என்ற சொல் தனிமொழியாகவும் வரும். அந்த மான் என்று தொடர்மொழியாகவும் வரும். இரண்டிற்கும் பொதுவாக வருவதை பொதுமொழி என்பர். பலகை பலகை என்பது ஒரு மரப்பொருளை குறிக்கும். பல கை பல மனிதர்களின் கை என்றும் வைகை ஆற்றை குறிக்கக்கூடிய சொல் வை கை என்று தொடர்மொழியாகவும் வரும். ஆகையால் பொதுமொழி என்பது சேர்ந்து இருக்கும் பொழுதோ தனிமொழியாகவும் பிரித்து கூறும் பொழுது தொடர்மொழியாகவும் அமைவதை பொதுமொழி என்று குறிப்பிடுகிறோம். தொழில் பெயர் வினை வேர் சொல்லுடன் விகுதி பெற்று வருவது தொழில் பெயர் ஆகும். அதாவது வினை அடியுடன் கூடிய விகுதி பெற்று எண் ஒருமை பன்மை இடம் தன்மை முன்னிலை படர்க்கை காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இவை அனைத்தையும் உணர்த்தாமல் வருவதற்கு தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தல் என்ற வார்த்தை தொழில் பெயர் ஆகும். பார் என்ற வினையடி வினை வேர் சொல் தல் என்று விகுதி பெற்று முடிந்துள்ளதால் இதற்கு தொழில் பெயர் என்று பெயர். இது காலமோ இடமோ பாலோ எண்ணோ குறிப்பிடவில்லை வெளிப்படையாகவும் உணர்த்தவில்லை. இதற்கு தொழில் பெயர் என்று பெயர். எதிர்மறை தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயரும் வினையடியுடன் கூடிய விகுதி பெற்று எதிர்மறை பொருளில் வரும். எதிர்மறை என்பது ஆப்போசிட். செய்யாமை கொல்லாமை நடவாமை நட என்ற வேர் சொல்லுடன் ஆமை என்ற விகுதி கொண்டு நடவாமை என்று எதிர்மறை பொருளை கொண்டு முடிந்துள்ளது. நட என்பது நடப்பது நடவாமை என்பது நடக்காமல் இருப்பது. நடக்காமல் இருப்பது என்று எதிர்மறை பொருளில் வருவதால் இதற்கு எதிர்மறை தொழில் பெயர் என்று பெயர். தொழிலை உணர்த்தும் பெயர் தொழில் பெயர் ஆகும். தொழில் பெயர் விகுதிகள் 20 உள்ளன. அதில் தல் அல் அம் ஐ கை வை பு சி வி இவை போன்று 20 தொழில் பெயர்கள் உள்ளது. தொழில் பெயர் 2 வகைப்படும். முதல் நிலை தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். முதல் நிலை தொழில் பெயர் என்பது வினையடி வினையடி வினை வேர் சொல் முதல் நிலை தொழில் பெயர் என்பது அனைத்துமே முதல் நிலை தொழில் பெயரை குறிக்கும். எடுத்துக்காட்டு சுடு பெரு நட ஓடு குதி இவை அனைத்தும் முதல்நிலை தொழில் பெயர் ஆகும். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் தொழில் பெயரில் அனைத்து சொற்களும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக மாறாது. கெடுவான் கேடு நினைப்பான் யான் பெற்ற பேரு கெடுவான் கேடு கெடு என்ற முதல்நிலை தொழில் பெயர் கேடு என்று திரிந்துள்ளது. யான் பெற்ற பேரு பெரு என்ற முதல்நிலை தொழில் பெயர் பேரு என்று முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக மாறியுள்ளது. அதாவது முதல் எழுத்து குறில் நெடிலாக மாறுவது. சுடு சூடு பெரு பேரு
கெடு, கேடு. இவை அனைத்தும் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும். முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக அனைத்து முதல்நிலை தொழில் பெயரும் வாராது. ஒரு சில இடங்களில் மட்டுமே முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக மாறும். எவ்வாறெனில், முதல் எழுத்து குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். கெடு கே குறில், கேடு கே நெடில், பெரு பே குறில், பேரு பே நெடில், சுடு சு குறில், சூடு சு நெடில். அதாவது முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக மாறும் பொழுது முதல் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். வினையாளனையும் பெயர். வினையால் அணையும் பெயரே வினையால் அணையும் பெயரே வினையாளனையும் பெயர் என்று குறிப்பிடுகிறோம். வினையாளனையும் முதல் நகரம் ரன் நகரம், இரண்டாவது நகரம் டன் நகரம் ஆகும். வினையாளனையும் பெயர் என்பது வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர். எடுத்துக்காட்டு, இந்த காணொளியை பார்ப்போர் புரிந்து கொள்வர் என்ற தொடரில் பார்ப்போர் என்பது வினையாளனையும் பெயராகும். எவ்வாறெனில், இந்த காணொளியை பார்த்து புரிந்து கொள்வர் என்று இடம்பெற்றிருந்தால் இதில் பார்த்து என்பது வினையை குறிக்கும். ஆனால் பார்ப்போர் என்று இருப்பதால் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறித்திருப்பதால் இதற்கு வினையாளனையும் பெயர் என்று குறிப்பிடுவர். வினையாளனையும் பெயர் மூன்று காலங்களிலும் வரும். எவ்வாறெனில், பார்த்தோர் பார்க்கின்றோர் பார்ப்போர். வினையாளனையும் பெயர் விகுதிகள் அர் ஆர் போன்றவை ஆகும். படித்தோர் எழுதினோர் பார்ப்போர் குதிப்போர் நடப்போர் சிந்திப்போர் என்ற வார்த்தைகள் அனைத்தும் வினையாளனையும் பெயர் ஆகும். இவ்வகுப்பில் ஒற்றளப்படை, தொழில் பெயர், எதிர்மறை தொழில் பெயர், முதல்நிலை தொழில் பெயர், முதல்நிலை திரிந்த தொழில் பெயர், வினையாளனையும் பெயர் போன்றவற்றை பார்த்தோம். மாணவர்கள் அனைவருக்கும் விளக்கமாக புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். நன்றி.